ஸோ ஹோட்டல் பிரி இதை பார்க்குற எப்படி லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மேலே வந்து மசாலாஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் அப்படியே பாகுபலி அப்படின்ற மாதிரி எழுந்து வரான். அந்த லெக்குக்குள்ளே பார்க்குறது வந்து ரத்தம் கிடையாது. அவங்க போட்டிருக்க மசாலா செம்ம ஜூஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை ஃப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷவர்மா சாப்பிட்றோம். நம்ம கொஞ்சம் கோளாறாச்சே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிப்பாளையம்ல இருக்க சிஓசி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். சிக்கன் ஒன்லி சிக்கன். இதில் மெயின் கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வெஜ்ஜீஸ் எதுவுமே கிடையாது. அவங்க கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இப்போ கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. நம்மள மாதிரி ஒரு நான்வெஜ் லவருக்கு தனியாக தெரியும். ஸோ அப்படி தின்னதுனால தான் இங்கே வந்திருக்கோம். அது இல்லாமல் அவங்ககிட்ட வந்து இந்த பானிபூரி ஷவர்மா, அந்த முறுக்கு ஷவர்மா, அப்புறம் இந்த இங்கே சேலமில் வந்து ஃபேமஸ் அந்த ஈரோடு சேலமில் வந்து தட்டுவடை அப்படின்றது ஃபேமஸாக இருக்கும், அதில் ஷவர்மா அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட யூனிக்கான மசாலாஸோட அவங்க ஷவர்மா அதுவும் மதியானத்துல இருந்தே கொடுக்குறாங்களா. நான் கேட்கறப்ப அதான் யோசிச்சு, என்ன ஈவினிங்ல இருந்து தானே ஷவர்மா எங்கனாலும் கிடைக்கும் அப்படின்னு, இல்லை நாங்கள் ஆஃப்டர்நூனே பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அவங்க கிட்ட பிபிக்யூஸும் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்தோன்னா அவங்ககிட்ட இருக்க டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அவங்ககிட்ட இருக்க சிக்னேச்சரான டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்ககிட்ட கரெக்டான மெனு தான், லிமிட்டடான மெனு தான். அதுலேருந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்லுவேன். லெட் ஸ்டார்ட் வித் இந்த பிளேட்டு. இதை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருக்குன்னா, பானிபூரி ஷவர்மா, அப்புறம் முறுக்கு ஷவர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டுவடை ஷவர்மா இருக்குது. ஸோ அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் லோடட் ஷவர்மா. கீழே வந்து ஒரு குபூஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஷவர்மா, மேலே ஃபுல்லாக ஃப்ரைஸ் வச்சு மேனேஜ் ஊற்றிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் ஃப்ரீ பிளேட் ஷவர்மா. ஸோ பார்க்குறப்பே செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்கும் போல். அண்ட் ரெண்டு ரோல் சொல்லியிருக்கேன், என்னென்ன ரோல் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறப்போ சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய, இது வந்து ஸ்மோக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன் சிக்கன். அவங்ககிட்ட பிபிக்யூ செம்ம ஃபேமாக இருக்குது. ஸோ சரியான கன் சிக்கன் பார்க்குறப்ப செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் அவங்களோட லாலிபாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட ரோல் ட்ரை பண்ணலாம், ஏன்னா எனக்கு ஷவர்மா ரோல் கிடைக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ ஷவர்மா ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே பெரிய 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 பெரிய, இதை கொஞ்சம் பெரிய பெரிய, எஸ் ஒரு கரெக்டான சைஸ் ஷவர்மா குபூஸ் வச்சு எடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஷவர்மா எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போதான் ஒரு கண்ணை திறகு செம்மையாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க. லைட்டாக கொஞ்சம் கூட தடுக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பெரிய பெரிய மசாலா வந்து ரொம்ப போடாமல் கரெக்டாக போட்டுருக்காங்க. இதுதான் ஏன்னா பெரிய பெரிய போட்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக போட்டுருக்காங்க. ஃபில்லிங்காக தான் இருக்குது. புது ஸ்கூலில் நிறைய ஷவர்மா வச்சுருக்காங்க. ஸ்பைசியாக கிடையாம அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்குது அந்த பெரிய பெரியில். அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். பிகாஸ் அது ரொம்ப போட்டாங்கன்னு வைங்கன்னா ஒரு மாதிரி தகட்டும். இதை அப்படி இல்லை சூப்பராக இருக்குது அப்படியே ஃபுல்லாகவே சாப்பிட்றலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்மோக்கி சிக்கன் ஷவர்மா. ஸோ இதில் வந்து சாஸ் வந்து அவங்க பார்பிக்யூ சாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே
இந்த சாஸ்ல வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கு. சிக்கனை ரொம்ப நேரம் ஸ்மோக்கி சிக்கன்னு தனியாக பண்ணுவாங்க பிபிக்யூல. அப்படி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்மோக்கி சிக்கன் சாஸ். நான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டு பைட்டுமே தரமான பைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பிளேக் ஷவர்மா பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஃபைரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாட் அண்ட் ஃபைரி இதை பார்க்குறப்பே லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு மேலே வந்து மசாலாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேட் ஷவர்மா அவங்ககிட்ட சிக்கன் செம்மையாக இருக்குடா, ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்களா. ஸோ சாப்பிட்றப்ப கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, சாஃப்டாக நிறைய சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிளேட் ஷவர்மா பாவம் ஸ்பைசினஸ் இருக்கு, பட் தாங்க முடியாத அளவுக்கு ஸ்பைசினஸ் இல்லை, டேஸ்ட் இருக்கு அந்த மசாலால. ஸோ இங்கே பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த மசாலா அப்படியே ஜூஸியாக அதில் கலந்துருக்கா. பா பெரிய பைட்டுக்கான தரமான கண்டென்ட் இது, இங்கே பாருங்கண்ணா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் இதில் ஒரு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ மசாலாஸோடு ஃபஸ்ட் டைம் ஒரு ஷவர்மா சாப்பிட்றேன். மெக்சிகன் சாப்பிட்டுருப்போம், மெக்சிகனோட செம்மையாக இருக்குது, ஏன்னா ரெண்டு மசாலா போட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஷவர்மாவே பார்க்குறப்ப தெரியும், ஆல்ரெடி அதில் ஒரு மசாலா ஏதோ போட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ அதான் அவங்களோட சீக்ரெட்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, இவங்ககிட்ட நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து ஃப்ரான்ச்சைசி தான், பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறது. இப்போ நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்த மாதிரி சான்ஸே இல்லை, இந்த ஹாட் அண்ட் ஃப்ரீ ஷவர்மா பிளேட் வந்து மஸ்ட் ட்ரை. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃப்ரைஸ் ஓவர்லோடட் ஷவர்மா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கீழே வந்து அவங்க ஷவர்மா வச்சுட்டு ஹாட் அண்ட் ஃப்ரீ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஃப்ரைஸு கீழே குபூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை ஃப்ரைஸ்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷவர்மா சாப்பிடணும், நம்ம கொஞ்சம் கோளாராச்சே. ஸோ அந்த ஃப்ரைஸோடு சேர்ந்து மசாலா ஃப்ரைஸ் அதுவே பெரிய பெரிய போட்டிருக்காங்க, ஃப்ரைஸ் மாதிரியே பெரிய பெரிய போட்டிருக்காங்க. ஸோ அதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. நம்ம பிளேட் ஷவர்மாக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன், அதுவும் அந்த ஹாட் அண்ட் ஃப்ரீ பிளேட் ஷவர்மாக்கு. ஸோ இஸ் நெக்ஸ்ட் அவங்களோட கன் சிக்கன் பிபிக்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறப்பே செம்ம டெம்டிங்காக இருக்குது, இது எடுக்கிறப்ப அப்படியே ஜூஸியாக ஊற்றிச்சு. இப்போ தமிழில் எடுக்கிறப்ப ஸோ செம்ம லெக் ஃபில்லிங்காக இருக்கும், ஒன்று ஒரு லெக் சாப்பிட்டாலே. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இன்னைக்கு ஒரு கடி மேலே வேறு அவங்க அந்த பெரிய பெரிய மசாலா தூவி விட்டுருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க மசாலா நான் சூப்பராக இருக்கு, அந்த லெகுக்குள்ளே பார்க்குறது வந்து ரத்தம் கிடையாது, அவங்க போட்டிருக்க மசாலா செம்ம ஜூஸியாக இருக்குது, மேலே பட்டர் தேய்ச்சி நறுக்குன்னு போட்டிருக்காங்க, செம்ம ஸ்பைசி. இந்த டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது அதில். இப்போ தான் அப்படியே பாகுபலி அப்படின்ற மாதிரி எழுந்துச்சு வரான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க வந்து பெரிய பெரிய கட்டாக பண்ணி காசை வந்து உள்ளே வரைக்கும் இறக்கி விட்ருக்காங்க தெரியும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு. இங்கே வரைக்கும் அப்படியே இறங்கிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி மேலேயும் மசாலாஸ் கரெக்டாக இருக்குது, அதுக்கு மேலேயும் அந்த ஒரு பொடி பெரிய பெரிய மசாலாவை தூவி கொடுத்துருக்காங்க. மைனஸ் கண்டிப்பாக வேணும். மஸ்ட் ட்ரை, அவங்களோட பிபிக்யூ லெக் வந்து மஸ்ட் ட்ரை. நல்லா ஸ்பைஸியாக டேங்கியாக அதிக ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஒரு லெக். இந்த மாதிரி நான் லெக் சாப்பிட்டது கிடையாது, ஏன்னா ஒரே ஃப்ளேவரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மசாலா அதுக்கப்புறம் மேலே அவங்க போட்டிருந்த பெரிய பெரிய ஜூஸியான லெக் எல்லாம் சேர்ந்து இந்த லெக்கை நான் ஞாபகம் வச்சுருப்பேன் சென்னை போகிற வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ரிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சாஃப்டியாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டு. தந்தூரி மசாலா மட்டும் ஆட் பண்ணாமல் கூட ஏதோ ஒரு மசாலா ஆட் பண்ணுறாங்க. பெரிய பெரியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்குது அதில், அதுவும் நல்ல காரம் செம்மையாக இருக்குது. வச்சு சாப்பிட்றப்ப ஒரு பேலன்ஸ்டான டேஸ்ட் இருக்குது அதில், பட் நல்ல ஒரு ஸ்பைஸியான பிபி ஜூஸ் ரெண்டுமே. ஸோ கைஸ், அவங்களோட மொஜிட்டோஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாம்பியா, ஸோ வெனிலா ப்ளஸ் ஜிஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நல்ல ஸ்பைஸியாக இருக்குது அந்த பிபி ஜூஸ் ரெண்டுமே, செம்ம ஃப்ளேவர்டா. ஓ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மச்சான், வெண்ணிலாவும் ஜிஞ்சரும் சேர்ந்துருக்கு, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி தெரில, லைக் நைக்கு நார்மலாக நம்ம மொஜிட்டோ ஒரு சோடா எப்படி இருக்குமோ அந்த கலரில் தான் இருக்குது, பட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மொஜிட்டோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும், பிகாஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குடிக்கிறதுக்கு. இப்போ நல்லா அந்த ஸ்பைஸியாக சாப்பிட்டு இதை குடிக்கிறப்ப நச்சுன்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட முறுக்கு ஷவர்மா எப்படி இருக்கு பாரா. ஸோ
ஷவர்மா எல்லாமே நல்லா இருக்கு, தெரிஞ்சு போச்சு. அது எது கூட வச்சாலும் நல்லா இருக்கும். என்ன முறுக்கு கூட வச்சுறப்போ ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், சவுண்டு கேட்டுருப்பீங்க. ஸோ இந்த சைட்லாம் வந்தாலே தட்டுவடை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அவங்க தட்டுவடையிலையும் ஷவர்மா வச்சு கொடுத்துருக்காங்க. ஓவரால் அவங்க ஷவர்மா மசாலா ஐ மீன் நார்மலே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்மோக்கி அப்படின்னு இல்லாமல் நார்மலாக அவங்களோட ஷவர்மாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேகிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி அவங்க மசாலாஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ஷவர்மா சாப்பிட்றப்ப ஒரு நல்ல ஃபீலே கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அவன் மத்தியானமே ஷவர்மா கூட ஆரம்பிச்சிடுறாங்க, அதுதான் மேட்ரு. ஸோ தட்டுவடை ஷவர்மா அப்படி இருந்து பார்க்கலாம். இந்த கிறிஸ்பினஸ் தான் நம்ம அதில் உடச்சி போட்டு சாப்பிட்றதும் உள்ளே வச்சு சாப்பிட்றதும் என்ன டிஃப்ரெண்ட் வருமோ அதே மாதிரி தான் இருக்குது. இனிமேல் ரொம்ப பிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பானிபூரி ஷவர்மா. பானிபூரியில் ஷவர்மா வச்சுட்டு மேலே மயனிஸ் போட்டு மேலே அது சாஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க. சாஸ் செம்ம ஸ்பைசினஸ். நம்ம சாஸ் இல்லாமல் சாப்பிட்ற ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கணுன்றவங்க வேணுன்றவங்க எல்லாம் நார்மலாகவே இருக்காங்க. பிகாஸ் எல்லா அவங்களோட யூஸ் பண்ணுற மசாலா சாஸ் எல்லாமே ரிச்சாக இருக்குது அந்த டேஸ்ட்டு, அதனால் ஹெவியாக அடிக்கும். ஸோ அதனால நீங்கள் நார்மலாக போனோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நார்மலான ஸ்பைசினஸ்ன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் எது பேர் பார்த்தீங்கன்னா பிங்க் லேடியா, இது வந்து பார்த்தீங்கன்னா பூமர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அச்சு பூமர் டேஸ்ட்டு தான், நம்ம பூமர் சாப்பிடுவோம்ல உருவா பூமர் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட லாலிபாப், லாலிபாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தந்தூரியே செம்ம, நீங்கள் சாப்பிட்றப்ப தெரியும் தந்தூரி ப்ளஸ் பெரிய பெரிய ரெண்டுமே சேர்த்து பண்ணுறாங்க. சாப்பிட்றப்ப செம்மையாக தெரியும் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸு வேறு மாதிரி இருக்குது. இங்கே பார்க்குறப்ப தெரியும் நீங்கள் அதோட ஜூசினஸ் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க. எஸ். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்த்திக் எல்லாத்தையும் ஊட்டி விட்டு உங்களை வந்து நான் அவுட்ரில் பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பள்ளிப்பாளையமில் இருக்க சிஓசியோட ஃப்ரான்ச்சைசி ஓனர்கிட்ட பேசலாம். ஹலோ பிரதர். ஹலோ, என் பேர் ரிஷி. ரிஷி, ஸோ சிஓசி ஃப்ரான்ச்சைசி இருக்கிற மெயின் ரீசன் என்ன? ஆக்சுவலாக வந்து நான் திருப்பூர் பிரான்ச்சில் போய் சாப்பிட்டு பார்த்தேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்சா தானே ஆடியன்ஸ் பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தப்போ எதுவுமே அந்த மாதிரி கடை இல்லை. ஸோ நம்ம ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். வந்து எப்படி இருக்குது இங்கே இருக்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி? பிகாஸ் இங்கே இருக்கவங்களுக்கு ஷவர்மா அதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் சவுத் இந்தியன் ஃபுட்ஸை ட்ரை பண்ணி அவங்க பழக்கப்பட்டிருப்பாங்க. டக்குன்னு இந்த ஃபுட்டு எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிடுறாங்க, எப்படி போயிட்டு இருக்கு? கரெக்ட் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் அந்த பயம் இருந்தது. பட் என்னன்னா டே ஒன்லேருந்தே நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஷவர்மா வந்து எப்படி அடாப்ட் ஆகும், ஏன்னா ஈரோட்டில் வந்து ஷவர்மாங்கிறது புது கான்செப்ட் தான். ஸோ அதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் பயந்தோம். பட் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 4 months ஆச்சு. ஸோ டே ஒன்லேருந்தே நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. வந்து உங்ககிட்ட ரொம்ப சிக்னேச்சராக ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்ற ஒரு டிஷ்னா? ஆக்சுவலாக இந்த பானிபூரி ஷவர்மா, அந்த தட்டுவடை ஷவர்மா, முறுக்கு ஷவர்மா அதெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கு. அதுக்கப்புறம் அந்த பாபிக்யூ கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கன்னு வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் வந்து ஆக்சுவலாக. இல்லை என்னென்னா வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ போய் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. வந்து இப்போ ஷவர்மா நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. பாபிக்யூ நம்ம நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்கோம். வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து நாக்கில் அவ்வளோக்கா நிற்காது. ஸோ இது சாப்பிடும்போது வந்து பயங்கர ஜூஸியாக இருந்தது. அண்ட் தட்டும் அவங்க ஆயில் யூஸ் பண்ணல. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல டிஷ்ஷாக தான் இருக்கும் வந்து. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு. வந்து சூப்பர் நைஸ் பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். அண்ட் ஃபுட்லாம் எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஷவர்மா ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லை, கடிக்கிறதுக்கு ஆடாக இல்லாமல் செம்ம சாஃப்டாக இருந்தது, நல்லா மின்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஷவர்மா மசாலாவும் நல்லா இருந்தது. அண்ட் தென் எனக்கு என்னோட ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஷவர்மாவில் வந்து அந்த பெரிய பெரிய ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த பிளேட் ஷவர்மா ஃப்ரை சாப்பிட்டோம்ல, ஹாட் அண்ட் ஃப்ரீ, ஹாட் அண்ட் ஃப்ரீ டக்கர் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷவர்மா கூட சேர்ந்து சாப்பிடலாம். அண்ட் பானிபூரி அப்புறம் அந்த முறுக்கு இது எல்லாமே யூனிக்காக இருந்தது. அண்ட் பார்பிக்யூ, முக்கியமாக அந்த பிபிக்யூஸ் பற்றி பேசணும், மசாலா செம்ம. சீரியஸ்லி அவங்க நார்மலாக அவங்களோட கேட்டேன் அதுக்கப்புறம், வெறும் தந்தூரி மசாலா மட்டும் போடுறீங்களா இல்லை எப்படின்னு. அவங்க வந்து சொன்னாங்க அவங்க ஓன் ஸ்பைசஸ் போடுறனால தான் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்குது. அண்ட் மேலே வந்து அந்த பெரிய பெரியோட மசாலா தூவி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு ஃப்ளேவருமே ஒரே பிபிக்யூவில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. அவங்களோட ஸ்ட்ரிப்ஸ் செம்மையாக இருந்தது, போன்லெஸ் வேறையா. ஸோ செம்மையாக இருந்தது. ஓவரால்
பார்த்தீங்கன்னா மதியானமே ஷவர்மாவை கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இவங்களோட ஃப்ரான்ச்சைசி வந்து நீ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பள்ளிப்பாளையம்ல இருக்கீங்க, இது அளவுக்கு ட்ரை பண்ணல, அண்ட் அவங்களுக்கு நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைசி இருக்கு, ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க இதே டேஸ்ட்டை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது அளவுக்கு இதுக்கு முன்னாடி சிஓசியில் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்புறம் என்ன, சி யூ நானா கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பாய்.